நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இளைஞர்களுக்கான யுகம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என சஜித் பிரேமதாஸ் சூளுரை. முஸ்லிம் மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற சிலர் முயற்சிப்பதாக மரிக்கார் எம்பி கவலை. பாதுகாப்பு இல்லை என்பதால் யாழ் நீதிமன்றம் செல்ல மறுத்த கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தல் பிரசாரத்திற்காக வடக்கு சென்றார். நாட்டை விட்டு ஓடியவர்கள் நாட்டுப்பற்று குறித்து முதலை கண்ணீர் வடிப்பதாக அனுர குற்றச்சாட்டு. மனித தவறுகளினால் 4 நாட்களாக உயிருக்கு போராடி வரும் 2 வயது குழந்தையை மீட்கும் முயற்சி தொடர்கிறது. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியின் பிரதான பங்குதாரர்கள் இளைஞர்கள். எனவே 16ஆம் தேதி உருவாகும் அரசானது நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய பலத்தை கொடுக்கும் ஒரு அரசாங்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இன்று சுகததாச அரங்கில் இடம்பெற்ற இளைஞர்களுக்கான மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளும் இளைஞர் யுவதிகளுடைய உரைகளும் இடம்பெற்றன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தனம், இளைஞர்கள் என்ற வகையில் உண்மைக்காக போராட நாம் முன்வர வேண்டும். சஜித் பிரேமதாசாவுடைய கரங்கள் தூய்மையானது. அவருடைய கைகளில் இரத்தம் இல்லை, கொலை செய்யவில்லை, திருடவில்லை, ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை, மக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை. நாம் இன்று சரியான பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அன்று ரொசான் சாணக்க என்ற இளைஞன் வீதியில் இறங்கி போராடும் போது கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டார். தண்ணீர் கேட்டவர்களை துப்பாக்கி ரவையினால் தாக்கினார்கள். அப்படியென்றால் இவற்றுக்கு கட்டளையிட்டவர்களுக்கா சிம்மாசனத்தை வழங்க கூறுகிறார்கள்? கரு சஜித் பிரேமதாச மத்துமா கியன ஏ சத்தியவாதியாவ ஜெயகிரஹணே கரன்ன கியனக மம்மே அவஸ்தாவதி மதக் கர தெனோ. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, அபே ரதே அநாகத சங்வர்தனே பிரதானத்தம சாதகே ரதே தாருண்யவன உபாய். ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளின் பாதுகாப்பிற்கும் அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் கொள்கை ஒன்றை தயாரித்து எமது சகோதர சகோதரிகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த சமூக ஒப்பந்தத்தை ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் 3 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்று இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய உயரியபட்ச சக்தியை வழங்குவேன் என உறுதிமொழி வழங்குகின்றேன். நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியின் பிரதான பங்குதாரர்கள் இளைஞர் யுவதிகள். உலகை வெற்றி பெறும் அந்த சந்தர்ப்பத்தை இளைஞர் யுவதிகளாகிய உங்களிடம் வழங்குகின்றேன். உலகில் திறமையான இளைஞர்கள் எமது நாட்டிலேயே இருப்பதாக நான் நம்புகின்றேன். நாம் நன்கு அறிந்துள்ளோம், ஜனாதிபதி என்பது நாட்டின் உரிமையாளர் அல்ல, தற்காலிக பொறுப்புதாரரே. எனவே இந்த தற்காலிக உரிமையாளரின் பங்கு என்னவென்றால் நாட்டின் சொத்து வளங்களை சரியான முகாமைத்துவத்தோடு நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு பயன்படுத்துவது. வடக்கு மக்களின் வாழ்க்கையை வளமாக்கும் வேலை திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். மேலும் கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழ் முஸ்லிம் மக்களிடையே போலியான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாகவே மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 17ஆம் தேதி இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக போகிறவர் திரு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் என்பதை இந்த நாடு ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை பார்த்து அவர் வந்தால் வெள்ளவான் வரும், தமிழர்கள் துன்பப்படுவார்கள், எல்லாம் பொழித்துவிடும் என்று சொல்லுவதெல்லாம் பச்சை பொய். 30 ஆண்டுகால யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அழிந்து சிதைந்து போய் கிடக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணம் பூராகவும் உள்ள தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் இறந்த பிரதேசங்களாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் ஒளிபர செய்ய வேண்டும். பொது பெருமையிலே இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர், அந்த வேட்பாளர் தீர்க்க தரிசனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடியவர். அந்த முடிவிலே எதிர்காலத்தில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும்.
இங்கு மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். සතුටින් ජීවත් වෙන්නට එකිනෙකා අතර අවිශ්වාසයක් නැතුව ජීවත් වෙන්නට සුදුසු පරිසරයක් ගෙනත් දුන්නා. நாம் இந்த பகுதி மக்களுக்கு சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினோம். நாம் யுத்தத்தை தொடங்கவில்லை, நாமே யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி சில அரசியல்வாதிகள் கதைக்கின்றனர், ஆனால் நான் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கதைக்கின்றேன். உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கும் வேலை திட்டம் ஒன்றை நான் முன்வைத்துள்ளேன். அநாதத்தை சர்வத் கரண்ணத்த வடபிலுவாக சுதந்திரத்தின் பின்னர் பல வருடங்களாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நான் உங்களுக்கு முன்வைப்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய, இந்த மாகாணத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய, இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய, சிறந்த கல்வியை வழங்கக்கூடிய ஆரோக்கியமான திட்டத்தை முன்வைத்திருக்கின்றேன். கடந்த 2015 தமிழ் முஸ்லிம் மக்களிடையே போலியான பிரசாரங்களை முன்வைத்ததாலேயே மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார். எனவே இந்த முறை போலியான பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதன் அடிப்படையில் பிரசாரங்களை முன்னெடுத்து வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு முயல்கின்றனர். ஆனால் நாம் தான் உங்களுடைய பகுதியில் பாரிய அளவில் நிதியினை முதலீட்டு அபிவிருத்தி செய்துள்ளோம். இந்த அபிவிருத்தியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு எம்மால் மட்டுமே முடியும். இங்குரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ. ஒரு இனத்துக்கு இன்னும் ஒரு இனத்தவர்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு யுகத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். இன்று பன்சலைக்கு செல்வதற்கு பயம், கோயிலுக்கு செல்வதற்கு பயம், பள்ளிக்கு செல்வதற்கு பயம். நாம் இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும். இனங்களுக்கிடையில் சந்தேகத்தோடு வாழக்கூடிய நிலை மாற வேண்டும். நாம் தேசிய பாதுகாப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருவரை, தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒருவரை நாம் முன்னிறுத்தியுள்ளோம். அவர் வேலை செய்து காட்டிய ஒருவர். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் வடக்கு விஜயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலரும் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவில் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷவின் வடக்கு விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்கா முன்பாக ஒன்று திரண்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோட்டாபயவிற்கு எதிர்ப்பை தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது கோட்டாபயவே வெளியேறு, காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே, வெள்ளை வேன் முதலாளி கோட்டாபயே வெளியேறு, எமது மக்களை கடத்தாதே, ஐநா அமைதிப்படையே வா, சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்து, இனப்படுகொலையாளி மஹிந்த கோட்டாவை கைது செய், பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். வடக்கு செல்வது பாதுகாப்பு இல்லை என கூறிய கோட்டாபய தற்போது மட்டும் எவ்வாறு சென்றார் என அமைச்சர் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை 2011 மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித், குகன் ஆகியோர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சாட்சியம் வழங்க செப்டம்பர் 27 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் இன்று ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதில் கலந்து கொள்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள நிலையில் டுவிட்டரில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மங்கள சமரவீரவின் டுவிட்டர் பக்கத்தில் இவ்வாறு பதிவிடப்பட்டுள்ளது. 2 முன்பு வடகிழக்கு பயணம் செய்வது குறித்து பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாண நீதிமன்ற வழக்கை புறக்கணித்திருந்தார். மேலும் 2011 மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித், குகன் ஆகியோர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சாட்சியம் வழங்க செப்டம்பர் 27 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.
எனினும் இந்த உத்தரவை இடைநிறுத்த கோரி கோட்டாபய ராஜபக்ச தரப்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை ஆராய்ந்த நீதிமன்றம் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவொன்றை பிறப்பித்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது என கோட்டாபய ராஜபக்ச தரப்பில் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நகர்த்தல் பத்திரம் எதிர்வரும் 31 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் தீபாலி விஜயசுந்தர முன்னிலையில் ஆராயப்பட உள்ளது. நாட்டு பற்று இல்லாமல் நாட்டை விட்டு ஓடியவர்கள் தற்போது நாட்டை பற்றி மக்களை பற்றி போலியாக பேசுகின்றனர் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை அரசியல், இலங்கையின் போக்கு, எமது தாய் நாட்டின் எதிர்காலம், எமது பிள்ளைகளின் எதிர்காலம் சரியான போக்கில் கொண்டு செல்ல இலங்கை இளைஞர்கள் தயாராக உள்ளனர் என நம்பிக்கை கொள்கிறேன். நாட்டுக்கு எதிர்காலம் ஒன்று இல்லாமல் உங்களுக்கான எதிர்காலம் ஒன்றை எவ்வாறு எதிர்பார்ப்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார். உங்கள் எதிர்காலம் தொடர்பாக உங்கள் மீது எழுந்துள்ள நம்பிக்கை, உங்கள் எதிர்காலம் தொடர்பாக உங்கள் மீது எழுந்துள்ள பயம், இவற்றை முறையடித்து உங்களுக்கான ஓர் எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். அதனை எவ்வாறு செய்ய முடியும்? எமது தாய் நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை உள்ள எதிர்காலம் ஒன்றை உருவாக்க வேண்டும். தற்போது எமது தாய்நாடு எங்குள்ளது? நான் அறிந்த பலர் தேசபக்தியை கேலி செய்கின்றனர். அது ஒரு முட்டாள்தனம். நாட்டு பற்றி இல்லாமல் நாட்டை விட்டு ஓடியவர்கள் தற்பொழுது நாட்டை பற்றி மக்களை பற்றி போலியாக பேசி வருகின்றனர். நான் நாட்டுக்கு சொந்தமானவர். அதனால் தாய் நாட்டின் மீது உண்மையாக அன்பு எனக்குள்ளது. அதேபோல் ஆபத்தான சூழ்நிலைகளின் போது நாட்டை விட்டு ஓடப்போவது இல்லை. அவ்வாறான ஒரு போலி அன்பு தாய் நாட்டின் மீது கிடையாது. அவ்வாறான விசுவாசமான தேசபக்தி அனைவருக்கும் அவசியம். இதன் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். நாட்டை அழிவுக்கு உட்படுத்த நபர்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம். உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இதற்காக நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய பகுதியை எமது இளைஞர்கள் கையினால் உருவாக்கப்பட வேண்டும். சமூகத்தின் ஓட்டம் அனைத்து வேலை வர்க்கத்தினரதும் ஒற்றுமையில் தங்கியுள்ளது. குப்பை சேகரிப்பவர் இல்லாமல் போனால் துர்நாற்றம் அடைந்த நகரை சந்திக்க நேரிடும். பஸ் லோரி சாரதிகள் இல்லாமல் போனால் எவருக்கும் பயணிக்க முடியாமல் போயிடும். எனவே சமூகத்தின் நோட்டம் அனைத்து வேலை வர்க்கத்தினரதும் ஒற்றுமையில் தங்கியுள்ளது. இவை அனைத்து வேலை வர்க்கத்தினருக்கும் சரியான மதிப்பையும் தகுதியான வேலையையும் வழங்குவதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவேன் என உறுதியளிக்கிறேன். அப்ப ஒவ்வொட்ட நிர்மாணிக்கிறான்னு சுரக்ஷித அநாகத்தையா அப்ப வெடிகிட்டி பரம்பராவட்ட நிர்மாணிக்கிறான்னு சுரக்ஷித ஜீவிதையா அப்ப பால பரம்பராவட்ட உருமக்கிறான்னு விசால சீன அங்கி பிரினும் ராஜ்யா ஜனாதிபதி வேட்பாளர் மகேஷ் சேனநாயக்க மற்றொரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதற்காக தனது வேட்புமனுவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக சில கட்சிகள் தெரிவித்து வந்த கருத்துக்களை தேசிய மக்கள் கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்நிலையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக்கொள்ளப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து எந்த முடிவுகளையும் மேற்கொண்டதில்லை. அப்படியான எந்த விதமான தீர்மானமும் கிடையாது என மிக தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த கட்சி இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல. நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை எமது பயணம் தொடரும். தங்கள் சுயநலங்களுக்காகவே போலியான குற்றச்சாட்டுகளை பரப்புகின்றார்கள். எமது அரசியல் பிரசாரத்தை சீர்குலைக்க சில சக்திகள் தொடர்ந்து முயற்சிக்கின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளை இதற்கு முன்னரும் இந்த நாட்டில் கண்டிருக்கின்றோம். எது எவ்வாறாக இருப்பினும் மகேஷ் சேனநாயக்க இந்த தேர்தலில் இருந்து விலக மாட்டார் என்பது உறுதி. வேறு ஜனாதிபதி வேட்பாளருடன் நான் இணைய போவதாக கூறும் விடயம் ஒரு நாளும் நடைபெறாது. அவர்கள் எம்முடன் சேர்ந்து கொள்வதை தவிர ஜெனரல் மகேஷ் சேனநாயக பின்னக்கெனவே அமைதி பத்தி கேள்வி எகத்துவேலா போய் கண்டாமட்டு மிசா
71 ஆண்டுகால அரசியல் அழிவிலிருந்து நாட்டை விடுவிப்பதற்கும் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவதற்கும் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரல் கூட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் திட்டமிடுகிறோம். ஏனைய கட்சிகளைப் போன்று தேர்தல் காலங்களில் மட்டும் போலியான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற முடியாது. கடந்த 5 வருடத்தில் சுமார் 7000 சிங்கள பெண்கள் அதிகமாக முஸ்லிம்களாக மாற்றப்பட்டுள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடா தே ஞானசார தெரிவித்துள்ளார். கேகாலி பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத அடிப்படைவாதம் மிக மோசமான இடத்தில் உள்ளது. இதனை நாம் தோற்கடிக்க வேண்டும். கடந்த 5 வருடங்களில் 7000 அதிகமான சிங்கள பெண்கள் முஸ்லிம்களாக மாற்றப்பட்டுள்ளனர். விசேடமாக கேகாலை உள்ளிட்ட பிரதேசத்தில் இது அதிகமாக இருந்தது. இவ்வாறு செய்யுமாறு குரானில் சொல்லப்பட்டுள்ளது. குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, இஸ்லாம் அல்லாதவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றுமாறு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு மாற்றுவதற்காக நாட்டில் தற்போது 200 மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இது அந்த பெண்களின் விருப்பம் என்று சிலர் கூறலாம். ஆனால் அப்படி எமது பெண்களின் விருப்பத்திற்கு இடமளிக்க முடியாது. காரணம், இது கலாசார ஆக்கிரமிப்பு. பெண் பிள்ளை என்பது ஒரு இனத்தின் மிகப்பெரிய வளம். இந்த வளத்தை மற்றொரு மதத்தினர் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் வசந்தி ஃபாத்திமாவாக மாறி அவர் விகாரிக்கு பொதி ஒன்றை எடுத்து வரக்கூடும். அது வெடிகுண்டு பொதியாகவும் இருக்கக்கூடும். இவற்றை கணக்கில் எடுக்காத இவற்றுக்கு துணை போகும் தரப்பினரை நாம் விரட்ட வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் 18ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் கூறியுள்ள நிலையில், அதே தினத்தில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார் என மேல்மாகாண ஆளுநர் AJM முசம்மில் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ அவருடைய அனுராதபுரத்து கூட்டத்திலே அங்கே முஸ்லிம்கள் இல்லை. இருந்தாலும் அந்த கூட்டத்திலே அத்தாவுல்லா அவர்களுக்கு முன் வரிசையிலே வைத்து கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார். நிச்சயமாக 17ஆம் தேதி இந்த நாட்டிலே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி ஆகுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 18ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதே அவர் இந்த நாட்டிலே பிரதமராக. ஆகவே இந்த வெற்றியில் நாங்கள் முஸ்லிம்கள் பங்காளிகளாக வர வேண்டும். இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்களின் வாக்குகளை அச்சுறுத்தி பெற்றுக் கொள்வதற்கு சிலர் முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஒரு அரசியல் பிரசார கூட்டத்தில் வைத்து பேசிய கருத்துக்கு SM மரிக்கார் தனது கவலையையும் வெளியிட்டார். வீடியோ நீதிஜ்ஞ அலி சப்ரி மகாத்மியா அவர் முஸ்லிம் மனுஷர்களுக்கு நாங்க என்ன வந்து சொல்றேன்னு சொன்னால், இந்த வெற்றியில நாங்களும் ஒரு பங்காளி ஆகிடும். அப்படி அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? உங்களோட பொட்டி சரியா சரி, அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? அம்பாடைக்கு கிடைக்கும். உண்மையான செய்தி, உண்மையான செய்தி. யார் தொட்டி அதனாக அறிஞ்சு கொள்ளும் உண்மையான செய்தியாகத்தான் நாளை கொண்டு மட்டும் நடக்கும். දැන් එතුමා මේ කියන මම කනගාටු වෙන මේ ප්‍රකාශය ගැන එතුමා මැතිවරණ ප්‍රචාරක රැළිය අතරතුර කියනවා அவர் இப்படி பேசியதை நினைத்து நான் கவலை அடைகிறேன். அரசியல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் சொல்கின்றார் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்று விட்டார் என. எனவே முஸ்லிம்கள் அதன் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நன்றாக வாங்கி கட்ட வேண்டி வரும் என சொல்கின்றார். ஜனாதிபதி சட்டத்தரணியான அலி சப்ரி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்றை அல்லது பிற பதவிகளை எதிர்பார்த்து கொண்டு இப்படி முஸ்லிம் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது கவலை அளிக்கிறது. முஸ்லிம் மக்கள் நன்றாக வாங்கி கட்ட வேண்டி வரும் என்பது என்ன அர்த்தம்? வாக்குகளை கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தாருங்கள், இல்லை என்றால் நன்றாக வாங்க வேண்டி வரும் என்கின்றார். முஸ்லிம்களின் வாக்குகளை அவர்கள் இப்படியா பெற முயற்சிக்கின்றார்கள்? முஸ்லிம் ஜனதாவட்ட எதுமாலா மெஹமத் சந்தகண்ணே
එතුමාලා එහෙනම් කරන්න තිබ්බේ මේ රටේ පල්ලි කඩන්නේ නැහැ, ආගම්වාදය පතුරවන්නේ නැහැ, මුස්ලිම් ජනතාවගේ ව්‍යාපාරවලට හානි කරන්නේ නැහැ, මුස්ලිම් ජනතාවට බයෙන් සැකෙන් තොරව ජීවත් වෙන්න පුළුවන් වාතාවරණයක් හදලා දෙන්නවා කියලා ඒ වගේ ප්‍රචාර ක්‍රමයක් කරන්න තිබ්බා. දැන් මේ තර්ජනය කරලා ඡන්දෙ දුන්න නැත්තම් ගහනවා කියලා ආණ්ඩු බලය ගන්න කලින් මෙහෙමනම් ආණ්ඩු බලය ගත්තම කොහොම වෙයිද? ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பின் கோரிக்கைகளை தென்னிலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏற்காத பட்சத்தில் தமிழ் மக்கள் திட்டவட்டமான முடிவினை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான இறுதி முடிவினை நாளை மறுதினம் எடுக்கவுள்ளோம் என இபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்பாக முடிவெடுப்பதற்கான 5 தமிழ் அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சிங்கள தேசிய கட்சிகள் எங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி நீண்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விஷயங்களில் எங்களது கோரிக்கைகள் என்பது ஒன்றுபட்ட நாட்டுக்குள் தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயம் என்பது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களது கட்சிகளும் நமது கோரிக்கைகளை ஒரு இனவா கோரிக்கைகளாகத்தான் அவர்கள் பூதாகாரமாக காட்டுகின்றார்கள். ஆனால் இது இனவாத கோரிக்கைகள் அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவதுடன் இந்த கட்சிகள் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தமிழ் மக்கள் திட்டவட்டமான சில முடிவுகளை எடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். வருகின்ற 30-ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை கூடி இந்த விஷயங்கள் தொடர்பாக ஒரு இறுதி முடிவுகளை எடுப்பதாக என்று தீர்மானித்திருக்கின்றோம். அந்த இறுதி முடிவுகளுக்கு எல்லோரும் வணங்குவார்கள் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். யுத்தத்தில் கை கால்களை இழந்த இராணுவ வீரர்களை வைத்து அவர்களை பாதைக்கு இறக்கி கடந்த அரசாங்கத்தை போன்று ஒரு நாளும் நாங்கள் அரசியல் செய்யவில்லை என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2015 ஜனவரி மாதம் ஆகும் வரை இவர்களுக்கு எதுவும் அவர்கள் செய்யவில்லை. இவர்களுக்கு தேர்தல் காலத்திலும் கூட எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் இவர்கள் ராஜபக்ஷ தரப்புடன் தான் இருந்தார்கள் எங்களுக்கு எதிராக. இவர்களின் வாக்குகள் உறுதி என்பதால் இவர்களுக்கு எதுவும் செய்யாமல் ஏனையவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தார்கள். அரசு சேவையாளர்களுக்கு, ஓய்வு பெற்றவர்களுக்கு என எல்லோருக்கும் இறுதி நேரம் வரையிலும் அனைத்தையும் கொடுத்தார்கள். இவர்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. 100%க்கு 100% இவர்கள் இவர்கள் பக்கம் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில். ஆனால் எங்கள் அரசாங்கம் வந்து இவர்களை யுத்தம் செய்ய விட்டுவிட்டு எல்லைப்புறங்களை பாதுகாக்க சிவில் சேவையாளர்கள் 6 மாத பயிற்சியுடன் தற்காலிக பணியாளர்களாக இணைக்கப்பட்டார்கள். அந்த யோசனையை சரத் பொன்சேகா முன்வைத்துதான் இந்த வேலை திட்டத்தை செய்தார். அவர்கள் நிரந்தர நியமனம் பெற்றிருக்கவில்லை. எங்கள் அரசாங்கம் வரும் வரை அவர்களுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் சிவில் பாதுகாப்பு அமைப்பில் 50,000 பேருக்கு நிரந்தர நியமனத்தை கொடுத்தோம். சரத் பொன்சேகா மாத்மியா நமுத் அபி சிவில் ஆரக்ஷக பலகாய 50,000 அபி ஸ்திரகர ஏக பேம் பாரி அபே அரமுனட சஜித் பிரேமதாஸ் அமத்துமா அவில்ல பாரகத்தா லபன. எங்கள் கோரிக்கைகளை அடுத்த அமைச்சரவையில் நிறைவேற்றி தருவேன் என சஜித் பிரேமதாஸ் பொறுப்பேற்றார். எங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் இருந்தார்கள். தலைவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க உட்கார்ந்து விட்டார். சஜித் பிரேமதாஸ் பொறுப்பேற்றுவிட்டு 500 மீட்டர் தூரம் சென்றிருப்பார். மீண்டும் மகிந்த ராஜபக்ஷவின் 5 பேர் ஒரு வேனில் வந்தார்கள். வந்து தலைவரையும் செயலாளரையும் விஜயராம இல்லத்துக்கு அழைத்து கலந்துரையாடினார்கள். நீங்கள் செல்லுங்கள், நான் வருகின்றேன் என சொன்னார். அப்படி சொல்லித்தான் மகிந்த ராஜபக்ஷ வந்தார். நான் கேட்கின்றேன், சஜித் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இருந்த கதிரைகளை கூட ஒழித்து வைக்கும் அளவுக்கு என்ன அரசியல் செய்தீர்கள்? அதற்குள் தலைவரும் செயலாளரும் இராணுவ வீரர்களை விற்று அவர்களின் அரசியலை செய்தார்கள். சபாபதி லேகம் கரே ரணவீரவ விக்னா கேமக் நமேத சஜித் அமதுதா எனகொட அபே ஹிட பஹாமதுரோ புட்டு டிக கினில்ல ஹங்குவா ஈட பஸ் மஹிந்த மஹத்தலா கதர்கின் லேகம் சபாபதி முகத கரே சாகாச்சாவ தியல நவதாவ மெதெண்ட அவில்ல மஹிந்த மஹத்தா எனகொட மே தமிழ் வீதுரோ கபல புட்டுவாட ஒன்ன தேசபாலனை கரலா அனுராதபுரேட கீழ கீனோ மரணிய தண்டனை தீபு ரணவீரோட நிதாஸ் கரணுவா கீழ ஏக பிரதிபத்தி பிரகாசனை ஏக தீனோது மம ரணவீரவங்க சடங் சஹ தேசபாலனை தேக எக்கட காவகிரனே. அனுராதபுரம் சென்று சொல்கின்றார், மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இராணுவ வீரர்களை விடுவிப்பேன் என. ஆனால் அவர்களின் கொள்கை திட்டத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நான் இராணுவ வீரர்களின் போராட்டத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்ததில்லை. 2000 நாங்கள் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தோம். 2000 கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையிலேயே இருக்கவில்லை.
ஜெனரல் ஜானக பெரேரா மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோர்கள் தான் எங்களை மீட்டார்கள். லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை பாதுகாக்கும் பொழுது கோட்டாபய போன்றவர்கள் யாரும் இருக்கவில்லை. நான் ஒரு நாளும் அரசியல் மேடைகளில் ஏறி அரசியல்வாதிகளுக்கு சேறு பூச மாட்டேன். ஆனால் எங்களுக்கு சேறு பூசினால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். என்னுடைய நெஞ்சில் 11 தையல்கள் இடப்பட்டுள்ளன. நாங்கள் பின்னால் வரவில்லை. என்னிடம் 30 ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அத்தனை ராணுவ வீரர்களையும் அழைத்துக் கொண்டுதான் நாம் முன்னோக்கி வந்தோம். கோட்டாபய ராஜபக்சவுக்கு நான் சவால் விடுக்கின்றேன். முடியும் என்றால் அவருடைய கையில் இருக்கின்ற காயத்தை காட்டச் சொல்லுங்கள். கோட்டாபய ராஜபக்ச புலுவண்ணம் வெடினோதின காரணகேக இல்ல பித்தல ஹந்திய பிபிரிச்ச போம்பெதி புலுவண்ணம் யாக்கி ஷேட்டகே லேத்தியனகே புலுவண்ணம் யாக்கி துவால பெண்ணன் மா அபியோக்கரன கோட்டாபய ராஜபக்சர். சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பது கவலையை ஏற்படுத்துவதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹெட்டியாரச்சி தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். අතර නොසන්සුන් තාවේ ඇතිවෙන ආකාරයට ප්‍රකාශ නිකුත් කරමින් තිබෙනවා. සමන්ගේ සමාජ මාධ්‍ය හරහා මේ ප්‍රකාශ නිකුත් වෙනවා. මේ පිළිබඳව අපි මැතිවරණ කොමිෂන් සභාව මේ වෙනකොට දැනුවත් කරලා තිබෙනවා. சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பது கவலை அளிக்கின்றது. அவர்களுடைய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இவ்வாறான செய்திகளை பிரசாரப்படுத்துகின்றனர். அதேபோன்று மக்களிடையே உண்மையான தகவல்களை கொண்டு செல்ல வேண்டிய ஊடக நிறுவனங்கள் அரசியல்வாதிகளின் கருத்துக்களை திரிவுபடுத்தி செய்திகளை வெளியிடுகின்றது. உங்களுடைய கடமை மக்களிடையே சரியான தகவல்களை வழங்குவது. நாட்டு மக்கள் சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் திரிவுபடுத்தாமல் செய்திகளை வழங்க வேண்டும். இம்முறை ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது. இவ்வாறு சமூகத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று நாம் அனைத்து வேட்பாளர்களிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். அதே போன்று பாதுகாப்பு படையின் புகைப்படங்கள் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுத்துவது பொருத்தமற்ற ஒரு விடயம். இவ்வாறான நிலை தொடர்ச்சியாக நீடித்தால் தேர்தல் ஆணைக்குழு இதற்கெதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று ராணுவ தளபதியும் இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். හමුදාපතිවරයා මේ සම්බන්ධයෙන් මං හිතන්නේ රටට පැහැදිලි ප්‍රකාශයක් කළ යුතුයි. ඔහුගේ අනුදැනුමකින් තොරව මේ කාරණා සිද්ධ වෙනවා නම් ඔහුගේ කීර්ති නාමය ඔහුගේ ගෞරවය තමයි මේ හරහා කෙලසෙන්නේ. இம்முறை தேர்தலில் சர்வதேச கண்காணிப்பாளர்களுடைய கவனம் இலங்கை மீதுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய அமைப்பு ஆகியவற்றின் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கை வந்துள்ளன. இன்னும் பல சர்வதேச அமைப்புகளின் கண்காணிப்பாளர்களும் வரவுள்ளனர். 10,000 மேற்பட்ட உள்ளூர் கண்காணிப்பாளர்களும் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். தேசிய வசையம் ஆசான நிரீட்சணியோ இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவிற்கு 20 நாட்களுக்குள் 1923 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 8 முதல் நேற்று மாலை 4 வரையிலான 20 நாட்களுக்குள் இந்த 1923 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1307 முறைப்பாடுகளும் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 616 முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேர்தல் சட்டத்திட்டங்களை மீறியதாக 1826 முறைப்பாடுகளும் தேர்தல் தொடர்பான ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பில் 80 முறைப்பாடுகளும் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 17 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. உங்கள் அபிமான யூடிவியை மேல் மாகாணம் முழுவதும் UHF 50 நாங்கள் இப்போது மிக தெளிவாக காணலாம். புத்தமுதிய திரைப்படங்களை கண்டு மகிழ மற்றும் நாட்டு நடப்புகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டில் உள்ள ஆண்டெனாக்களை சரியான யூடிவி HD டைரக்ஷனுக்கு மாற்றுங்கள். உங்கள் பிரதேசங்களிலோ வீட்டிலோ யூடிவி சேனல் தெளிவின்மை ஏற்பட்டால் உடன் நமக்கு தெரிவிக்கலாம். தொடர்புகளுக்கு 0111-43-299-48. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகேயுள்ள நடுக்காட்டுப்பட்டியில் கடந்த 25 தேதி மாலை வீட்டுத் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சுஜித் எனும் 2 குழந்தை ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்தான். குழந்தையை மீட்பதற்கான பணிகள் இன்றும் 4வது தினமாகவும் நடைபெற்று வருகின்றன.
நூறு அடி ஆழத்தில் சிக்கியுள்ள குழந்தையை மீட்க மேற்கொண்ட பல முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஆழ்துளை கிணறு அருகே சுரங்கம் போல மற்றொரு குழி தோண்டப்பட்டு குழந்தையை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இக்குழந்தையை மீட்கும் பணிகள் சுமார் 70 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகின்றது. கடின பாறைகள் இருப்பதால் குழி தோண்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. பின்னர் தொடர்ந்து குழி தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது 45 அடிக்கும் மேலாக குழி தோண்டப்பட்டுள்ளது. தோண்டப்பட்டதை ஆய்வு செய்வதற்காக தீயணைப்பு படை வீரர் ஒருவர் கயிறு கட்டி குழிக்குள் இறங்கி குறியீடு செய்துவிட்டு வெளியே வந்தார். இதனை அடுத்து பாறைகளை உடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதிக்கு எதிராக வடமேற்கு சிரியாவில் அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதிக்கு எதிராக வடமேற்கு சிரியாவில் அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றிய அவர் கடந்த சனிக்கிழமை அன்று அமெரிக்காவின் சிறப்பு படைகள் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டை ஒன்றில் பக்தாதி தான் தரித்திருந்த ஆயுதங்களை வெடிக்க செய்தார் என தெரிவித்துள்ளார். அல் பக்தாதி இருந்த வளாகத்தை 8 ஹெலிகாப்டர்கள் கொண்டு தாக்கிய படைப்பிரிவுகள் கடுமையான பதிர் தாக்குதல்களையும் எதிர்கொண்டதாக அவர் கூறினார். தான் அணிந்திருந்த தற்கொலை குண்டு வெடிக்க செய்து தன்னையும் தனது 3 குழந்தைகளையும் பாக்தாதி கொன்றார் எனவும் டிரம்ப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கியதற்காக குருது ஆயுதப்படையையும் ரஷ்யா, ஈராக், துருக்கி மற்றும் சிரியாவுக்கும் நன்றிகளையும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை பாராட்டி டொனால்டு டிரம்ப்க்கு தனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். தழுவில் செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.